எவனா வருவானோ? போடு, எப்படியே தப்பிச்சாச்சு, எவனே தெரியல. அதிசயம், பயங்கர டிராஃபிக், பொறுமையா போறானுங்க. வரும், எவ்வளவு பெரிய மேடு ஏறுறோம் நம்ம. ஹலோ காய்ஸ், நான் சசி, இது என்ஜாய்னவ் கேமிங். நம்ம இப்போ வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கோம். ஸோ வந்து எதுக்காக பெட்ரோல் பங்க்ல இருக்கோம்னா, இப்போ சொல்றேன் இருங்க, ஃபர்ஸ்ட் மேப் ஓபன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து இங்க வந்து பஸ் டிராப் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல தான். பட் ஆனால் இப்போ நம்ம இங்க இருக்கோம். எதுக்காக இங்க இருக்கோம்னா, அப்படியே வந்து டேங்கை ஃபில் பண்ணி அப்படியே பஸ் எடுத்து அப்படியே போயிட்டு இதெல்லாம் கிராஸ் பண்ணி இப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஹால்ட்டு போடுவோம். இங்கே எங்கே போடுவோம்னா, இந்த பெட்ரோல் பங்க்கான இது வந்து ஒரு ரெஸ்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அது அங்கே போடுவோம் நம்ம. லாஸ்ட் வீடியோவில் அப்புறம் அதுக்கு முன்னால் வீடியோலாம் வந்து இந்த வழியாக தான் வந்து நம்ம இறங்கியிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கேருந்து இப்படி வந்து இப்போ மேலே ஏற போகிறோம். பெரிய மேடாக இருக்காது, பட் வந்து சின்ன சின்ன மேடு வரும், அப்புறம் இங்கே மட்டும் தான் பெரிய மேடாக இருக்கும். அதேமாரி வந்து இந்த மேப்பில் வந்து இதுதான் லாஸ்ட் பிளேஸு, அந்த நம்ம ஒருத்தா ஓட்டக்கூடிய இடம் வந்து அதுக்கு மேலே நல்லா இருக்காது. அதாவது நல்லா இருக்காதுன்றத விட அதுக்கு மேலே கிடையாது, ஒருத்தா இருக்காது. ஸோ நம்ம கிளம்பும் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிற ரிவர் வந்து பயங்கரமான சவுண்டாக வந்து போட்டுன்னு இருக்குது, அந்தளவுக்கு மட்டை பண்ணி வச்சுருக்கானுங்க ரியாலிட்டின்ற பேரில். ஸோ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதேமாரி வந்து இது வந்து ப்ளூ கலர் பஸ்ஸு, ஸோ நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது. இந்த ரிவர் சவுண்டு தான் வெறியாக இருக்கு. நம்ம வந்து இந்த பெட்ரோல் பங்க்லேயே வந்து ஒரு டீசலை முடிச்சுக்குவோம். பெட்ரோல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நம்ம பஸ்ஸில். எழும்புமா? எழும்பும். ஓ, காட்ட மாட்டேங்குது, போட முடியாத நினைக்கிறேன் பஸ்ஸுக்கு பெட்ரோல். காட்ட மாட்டேங்குது. ஆக்சுவலி இது மாடுன்றதால நம்ம டேங்க் ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்கள் காலியாகாதான் பெட்ரோல். கிளம்புவோம், நம்ம யூடர்ன் போடணும். பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். திரும்புமோ? போடு, மனசாட்சியே இல்லாமல் திரும்புமோன்னு கேட்குறேன். பஸ் வரணும்னு நினச்சேன், பட் திரும்புதுன்ற ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்து மட்டமாக அடிச்சிட்டேன். பஸ் நமக்கு வந்து புதுசா, அதான் மட்டம் பண்ணிட்டேன். இங்கேயாவது பதட்டத்தில் எடுத்துன்னு போய் கட்டையில் முட்டுற போகிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக போனால் தான் வந்து சீக்கிரம் போய் சேர முடியும் இந்த டெஸ்டினேஷனுக்கு. ஓ, இதே வந்து இப்போ தான் வந்து பள்ளம் நோண்டிட்டு என்னமோ பண்ணிருக்கானுங்க. ஆனால் ஆளே யாரும் இல்லையே. ஸோ போகிற இடம் எல்லாமே கொஞ்சம் டர்னிங்கு ப்ளஸ் மேடு ப்ளஸ் டிராஃபிக் அந்த மாதிரி நிறையா தடவை இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. ஆன் ரோடு தான் எல்லாமே, பட் இருந்தாலும் வந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். அதேமாதிரி இந்த மேப்பை வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு தான் இடம் கிடையாது ஓட்டுற மாதிரி, அதனால் வந்து இந்த வீடியோவோட முடியும். ஓ, இங்கே பாருங்கள், செகண்ட் கியரில் ஏறாதாட்டுங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. பயங்கரமான வீடு, நம்ம பஸ் தான் அது. பயங்கர பாஸில் வர ஆள், ஹீரோ மாதிரி வரான். இடத்துல ஒரு பிஜிஎம் போட நல்லா இருக்கும், பட் நான் அவனை காப்பிரைட் போட்டுருவானு. காப்பிரைட் போடாத விஷயமா ஒரு வந்து அவங்க செட் பண்ணிட்டு வரணும் ஃபியூச்சரில். செகண்ட் கியர்ல ஏறிச்சு ஏறா அப்படின்னு நினைச்சேன். ஏய் பொறுமையா போறேன், ஓட்ட கிடைக்கலாமா? ஓ, இங்க ஒரு லாரி வருது. இந்த மாதிரி ஓடுறப்ப ஐயாவுக்கு பிடிக்கும். சின்ன லேக் தெரியுது. இப்ப ஏன் இடிச்சிருச்சுனே தெரியல, கரெக்டா தான் அந்த மாதிரி இருந்துச்சு.
ஏன் இன்ஜின் ஆஃப் ஆகுது? ப்ரோ ஆண்ட்ராய்டில் எதுவும் இருக்கோ? வண்டி லைட்டாக டேமேஜில் இருக்காது. காரணம் முன்னாலே எடுத்து ஓட்டேன், பட் வந்து ரெண்டு மூணு இடத்துல இடிச்சேன் நினைக்கிறேன், சரியாக தெரில. ஒருத்தர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக, ஃபார்ச்சுனர் ப்ளஸ் வந்து ஆஃப்ரோடு அந்த ஜிடிஎஃப் ஃபைவ்ல ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு, அந்த காம்பினேஷன் எனக்கே பிடிச்சிருந்துச்சி. போச்சு ஜினியா பாச்சு பா, என்ன அடி இது? ஜி ஸ்டார்ட் ஆகாதோ, பயங்கரமான அடி. பையன் வந்து வெறுத்துட்டு இருப்பான். வழி விடுறாடி, நான் போறேன்டா. சாரிடா, மறுபடியும் சாரிடா. ஆக்சுவலி இடிக்கூடாதுன்னு நினச்சேன், பட் இந்த வீடியோவில் வந்து டேமேஜோடு வந்து நம்ம எத்தனை போய் சேர்க்க மாட்டேங்குது. வண்டி அப்படின்னா மட்டெல்லாம் பண்ணோம், ஸ்டார்ட் ஆகாம பார்ப்போம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வழக்கமாக எதிர்க்க வண்டியாக வராது, பெரிய பிடிக்கும் மாரி வரானுங்க. இப்போ தான் அதுவும் டிராஃபிக் பேக்கில் இருக்க வண்டி தான் இருக்கு பயங்கரமாக. ஸோ அவனை வந்து நம்மளை பார்த்து நிறுத்த கூட மாட்டானுங்க. நான் சப்போஸ் வந்து நின்றுட்டா கூட அவனுங்களை வந்து இடிச்சிருவானுங்க. இடத்துல பொறுமையாகவே போவோம். வருவானுங்க நமக்குன்னு யாராச்சும். ஸோ இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே காட் ரோட் மாதிரி அப்படியே வளைஞ்சி மேலே ஏறி இறங்கி சின்னதாக அழகாக வண்டி வந்து ஐகியரில் போயிருக்கு. அதே பொறுமையாக போகுது வந்து, அப்படியே பார்த்துட்டு போகுது வண்டி. ஸோ ஃபார்ச்சுனர் ப்ளஸ் வந்து ஜிடிஎஃப் ஃபைவ்ல ஆஃப் ரோடு. ஸோ அதை வந்து கூடி சீக்கிரம் ஓட்டலாம். அது எனக்கும் பிடிக்கும் அந்த காம்பினேஷன், நல்லாயிருக்கும். ஆஃப் ரோடு வந்து ஜிடிஎஃப் ஃபைவ்ல பயங்கரமாக இருக்கும் இதை விட. லாஸ்ட் இயர்க்கெலாம் நம்மளால் போக முடியாதாட்டு, தேவையே இருக்காதாட்டு. எவனா வருவானோ? போடு, எதே தப்பிச்சாச்சு எவனே எரியல. அதிசயம், இங்க பாருங்க மேடாட்டங்குது. பையன் கொஞ்சம் பார்க்கறான் அப்படியே ஏறலாமா வேணாமான்ட்டு. இதான் ரியாலிட்டி, ஷிஃப்டர்லாம் இருந்தால் இதான் ரியாலிட்டி. பாருங்க பதட்டத்தில் வந்து கீரை தப்பாக போடுறோம். ஆக்சுவலி இந்த ஷிஃப்டர் இல்லாமலே ஓட்டலாம், இது இதுதான் ஷிஃப்டர், பட் அந்தளவுக்கு ரியாலிட்டி இருக்குமான்னு தெரில. இந்த மாதிரி ஓட்டம் தெரில. நம்ம வந்து இந்த ஸ்டேரிங் வீலோட வந்து ஷிஃப்டரை கனெக்ட் பண்ணாமல் இருந்தால் ஒரு வேளை இது எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன லேக் தெரியுது, டிராஃபிக் பேக் தான் மட்டம் பண்ண தெரியுது. ஓ, இன்ஜின் ஆஃப் ஆகுது. நம்ம இதுலேயே வந்து அந்த மேடெலாம் ஏறணும், அதான் வந்து கிக் ஆட்டுங்க. அதுதான் நினைக்கிறேன், அது தானே அமைஞ்சிருக்கு. பார்ப்போம் இந்த அரகோர இன்ஜினை வச்சு மேலே ஏறுவோம். ஓஹோ, எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஐகியரில் போகுது வண்டி, அப்படியே ஸ்மூத்தாக போகுது. அதாவது பிக்கப்பே இல்லாமல் போகுது, அது எனக்கு தெரியுது அழகாக. டேய், கொஞ்சமே பிளைண்டில் போயின்னு இருக்கேன் இப்போ. ஓ சர்ன்னு அர்த்தம் தான் எப்படி இருக்கா? ஓன்னு அர்த்தம் அப்புறம். ஓஹோ, வழிய விடுறாடி.
வண்டி இதுக்கு மேலே விழாதுன்னு நினைக்கிறேன் கீர், எனக்கு தெரிஞ்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா விழாது, போட்டு பார்ப்போமா. சிக்ஸ்த்து கீரு பேசிக்காக வந்து இதுலேயும் ஆறு கீர் தான் விழுது. இன்னும் வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலையா, இல்லைனா விழாது, லாஸ்ட் கீர் விழாது. மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இடிஎஸ் டூவில் மட்டும் சின்ன லேக் ஆகுது, அது எந்த இடம் மட்டும்தான் லேக் ஆகுது ஏன்னு தெரில. இப்போ வந்து இன்னும் போக போக பயங்கரமான மேடு வருவோம். ஓ யாரும் இடிக்கிடி, அது வர சந்தோஷம். வண்டி ஆகுது ஸ்டார்ட் ஆயிடுறா. பயங்கரமான லாரிலாம் போகுது லெஃப்டில். இப்போ நாங்கள் வந்து பொறுமையாக போகிறோம், நாங்கள் முதல் ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஆக்சுவலி ரைட்டில் இருக்க மலை வழியாக தான் நம்ம வந்து இறங்கணும் லாஸ்ட் வீடியோ, அது போனால வீடியோலாம். ஓ மலையை பார்த்துனே வந்து கட்டையில் முட்டிட்டேன். இடிக்காதரா, எப்பா இடிக்கல, இப்படியே வண்டி ஏற மாட்டேங்குது. ஓ ஆஃப் ஆகுது, ஏறல. ஓ பிக்கப் வந்து கம்மியாயிடுச்சு. இங்கேயே அவங்கள டிராஃபிக் பண்ணுறானுங்க தெரில. இது வந்து மேடுன்றதால நினைக்கிறேன் பொறுமையாக போகிறானுங்களா. பயங்கர டிராஃபிக்கு, பொறுமையாக போகிறானுங்க. பாருங்க எவ்வளோ பெரிய மேடு ஏறுறோம் நம்ம. இந்த இடத்துல ஷிஃப்டரில் ஓட்டுறதுதான் கிக்கு, கிளச்சு, பிரேக்கு, ரேஸு. ஓ ஃபாஸ்ட்டாக போக மாட்டானுங்களே, தேர்ட் கியரில் போகுது பரவாயில்லையே. போக அதில் போகாது. ஏய் போங்கடா, அநியாயத்தின் பொறியாக போகிறானுங்க. எவ்வியான டிராஃபிக்கு, வண்டி அப்படியே மூணாவது கீரில் அப்படியே அது பாட்டு போகுது, ரேஸ் ஃபுல்லாக கொடுத்துன்னு இருக்கு, அப்படியே பொறுமையாக போகுது. எல்லாருக்கும் அப்படி தான்டாட்டு இருக்குது, கொஞ்சம் பிக்கப் போகுது. ஓ ஓ பின்னால் இருக்கிறவங்க வந்து முற்றுவான் நாட்டுக்குது நம்மளை. ஏறிட்டோன்னு நினைக்கிறேன், இறங்குறவங்களுக்கு வந்து ஈஸி ஆட்டங்குது, அப்படியே போயிட்டானுங்களாட்டு எல்லாரும். ஓஹோ இந்திய ஸ்லோ பண்ணிட்டமே. இந்த இடத்துல தான் ரொம்ப டைம் எடுக்குது, ஸோ வந்து இந்த டிராஃபிக் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கலாம். இவன் மேடு போயும் பொறுமையா போறான் நீ, பின்னால வரச்சனா. இண்டிகேட்டர் போட்டிருக்கானோ, ஏன் இண்டிகேட்டர் போனோம். நம்ம இண்டிகேட்டர் போடுவோம்,
இங்க பாருங்க, ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த வழியில தான் போனமே. ஸோ இப்படி வந்தோம் நம்ம. இப்போ நம்ம எப்படி போகிறோம்? பட் அது வேற பஸ், இது வேற பஸ். எல்லாம் பொறுமையா போறானுங்க. போச்சு. மெரி மெரின்னு மெரிச்சுன்னு வரேன் ஆக்சிலேட்டர். இந்த லாஜிடெக்ல வந்து பிரேக் மட்டும் டைட்டா இருக்கும் எப்பயுமே. ரேஸ்லாம் வந்து கேஷ்வலாக இருக்கும், கிளச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ரேஸை விட. ஸோ பிரேக்கை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரேஸை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓ, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ வண்டி அழகாக வந்துருச்சு இப்படியே டேமேஜோட. இப்போ ரைட்டு கட் பண்ண போகிறோம். எஸ், இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த ரைட்டு. இந்த பெட்ரோல் பங்கில் எடுத்து இந்த பெட்ரோல் பங்கில் ட்ரா பண்ணுறோம். ஏ, யாரா நீ? நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்த வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. மெக்கானிக் செட் இருக்கானான்னு தெரில. நம்ம இருந்தாலும் வந்து ஸ்லீப்பிங் மோட்ல போடுவோம் வண்டியை. ஐ மீன், நம்ம டிரைவருக்கு வந்து ஸ்லீப் தேவை. ரிவர்ஸ் ஸ்லீப் போடாமலே வந்து பாருங்க. ஸோ அவ்வளோதான், பார்க்கிங்கில் போட்டாச்சு. பயங்கரமான லாரிலாம் போகுது ஃப்ரெண்ட்டில். ஓகே காய், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்ஜின் ஆஃப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து GT5 வந்து ஆஃப் ரோடு ப்ளஸ் ஃபார்ச்சுனர் வந்து ஒருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு அப்படியே வந்து ஆலில் போட்டு வச்சுக்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.